எங்களுடைய வழிகாட்டல் டிவி சேனலினூடாக வெளியிடப்படும் அனைத்து விடயங்களையும் தொடர்ச்சியாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மீனவர் வழக்கம் போல மீன் பிடித்து கொண்டிருந்தார். அப்போது பசியால் வாடிய இளைஞன் ஒருவன் அவரிடம் வந்து, என் பசியை போக்க ஒரு மீன் கிடைக்குமா என்றான். அதற்கு அந்த மீனவர், இளைஞனே, உனக்கு நான் மீன் பிடித்து தர வேண்டுமா அல்லது மீன் பிடிக்கும் கலையை கற்றுத்தர வேண்டுமா என கேட்டார். மீன் பிடித்து கொடுத்தால் மீன் பிடிக்கும் கலையை கற்றுக் கொடுக்க மாட்டேன். மீன் பிடிக்கும் கலையை கற்றுக் கொடுத்தால் மீன் பிடித்து தரமாட்டேன். நான் இரண்டில் ஒன்றைத்தான் செய்வேன் என்றான் மீனவன். அதற்கு அந்த இளைஞன், எனக்கு மீன் வேண்டாம், மீன் பிடிக்கும் கலையை கற்றுக் கொடுங்கள் என்றான். அது தெரிந்தால்தான் நான் தினமும் மீன் பிடித்து என் வறுமையை நிரந்தரமாக போக்கிக் கொள்வேன் என்றான். மீனவர் உடனே அவனுக்கு மீன் பிடிக்கச் சொல்லிக் கொடுத்தார். அந்த இளைஞனும் கற்றுக்கொண்டான். அவனுடைய வறுமையும் நீங்கியது. உண்மையில் நமக்கு என்ன வேண்டும்? மீன் வேண்டுமா அல்லது மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்களே தீர்மானியுங்கள். அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையிலும் எல்லா நேரங்களிலும் அடுத்தவர் உதவி நமக்கு கிடைக்காது. நமக்கு கிடைக்கின்ற உதவிகளையும் சந்தர்ப்பங்களையும் எமது வாழ்க்கைக்கான படிக்கற்களாக பயன்படுத்தி எமது வாழ்க்கையை நாம் முன்னேற்றுவதற்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த கதை எமக்கு உணர்த்துகின்றது. எங்களுடைய வழிகாட்டல் டிவி சேனலினூடாக வெளியிடப்படும் அனைத்து விடயங்களையும் தொடர்ச்சியாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.